எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. எல்லாம் சரியா இருக்கு, நெய் மட்டும் எடுத்துட்டு வாங்க. நெய்யா? இதுதான் பயங்கர ஹைலைட். இத பார்த்த உடனே மாப்பிள்ள அப்படியே பிளாட் ஆயிடுவார். இன்னங்க அந்த ஹேர் பின் எடுங்க. காவியா போட்டு காட்டு. காவியா அத்த ரொம்ப அழகா இருக்க, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஆமா அண்ணி, எங்க அண்ணா ரொம்ப குடுத்து வச்சவரு, உங்களை மாதிரி அழகான ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு. ஆமாமா, சரி ரொம்ப குடுத்து வச்சவன் தான். இந்தா இந்த பூ உனக்காக தான் கொண்டு வந்தேன், சீக்கிரமா ரெடி ஆயிடுமா? சரி இது கூட காவியா. முடியாது. காலில் இருந்து நான் 7-8 times இதில் ட்ரை பண்ணிட்டேன், இது எடுப்பில் நிற்க மாட்டேங்குது. ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் வேஸ்டி, ஐ வேர் பேண்ட் அண்ட் ஷர்ட். சொன்ன கேளு ராஜா, பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு தாலி கட்டக்கூடாதுமா, அது பழக்கம் இல்லை, பழக்கத்தை மாற்ற முடியுமா? ஏ பேண்ட் ஷர்ட் போட்டு தாலி கட்டினா கழுத்தில் தாலி நிற்காதா? இதை பாருங்க, காலில் இருந்து நான் ட்ரை பண்ணிருக்கேன், என் இடுப்பில் நிற்க மாட்டேங்குது, பாம்பு மாதிரி வழுக்கிட்டே போகுது. டேய் எல்லாம் பெல்ட்டை போட்டு இருக்கே கட்டினா நிக்கோ, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, எல்லாரும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வா. ஐ அம் நாட் வேரிங் திஸ் அண்ட் கம்மிங். ஓகே சொன்னா கேளு ராஜா, முகூர்த்தம் முடியற வரைக்குமாவது வேஷ்டி கட்டிக்கோ, தாலி கட்டி முடிஞ்ச உடனே உன் இஷ்டத்துக்கு பேண்ட் ஷர்ட்டை மாத்திக்கோ, சரியா? சமத்தில்லம்மா. ஓகே பட் ஐல் ட்ரை ஃபார் ஒன் லாஸ்ட் டைம். ஆல்ரைட் ஓகே, சீக்கிரம் வந்துறேன். சீக்கிரம் வந்துடா. ஹே டேக் தி திங், யூ ஹோல்ட் திஸ் கார்னர், you hold the other hand. Straight, straighten it man, come on, hold it fast, it's getting late. Come this side, come this side. Okay, wait, you come this side, come this way. Yeah, come this side, you come this side. An irritating thing man, get me that belt, wrap it around, come on fast, it's getting late. நடக்கும்ங்க. வேட்டி சட்டல ஆளே மாறிட்டீங்களா? பேண்ட் சட்டையோட வேட்டி சட்டை எல்லாம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அப்படியே அந்த மாப்பிள்ள கலை வந்துருச்சு. என்ன சரிங்க வரேன்.
தலங்க. ஐயோ, அம்மா காவியாவா இது? இவ்வளவு அழகா இருக்க, ஏன் கண்ணே பெற்றும் போல இருக்க. போங்க மாமா. பாரு, இது வரப்போற மாப்பிளைக்கும் கொஞ்சம் மிச்சவை. இந்தமா அர்ச்சனா, நீ சீக்கிரமா காவியாவை ரெடி பண்ணி கீழே குட்டுவா, நான் கீழே இருக்கேன். அப்பா, இங்க பாருங்க, ஏந்திரிங்க. முடிஞ்சிருச்சா முகூர்த்தம்? முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் முடியல, மண்டபத்துல எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. நீங்க சீக்கிரம் போய் குளிச்சு ரெடி ஆவங்க. இந்தாங்க துணி. சரி, நீ போ. ஒண்ணும் தேவையில்ல, விட்டா நீங்க மறுபடியும் படுத்துருவீங்க. ஏந்திரிங்க, போங்க, போய் குளிச்சு ரெடி ஆகுங்க, போங்க. தலை வலிக்குது பா. தேவையா இதெல்லாம்? ஏந்திரிங்க, வாங்க, குளிச்சா எல்லாம் சரியாயிடும், போங்க. என்ன சார், நைட் ரொம்ப நேரமா தூக்கிட்டீங்க போல இருக்கு. ஆமா சார், ராத்திரி கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, பயங்கர ஹேங் ஓவர், தலைவலி தாங்கல. ஷோ, பூங்காவனத்தோட லைஃப்ல இப்படி ஒரு ஹேங் ஓவர் தலைவலி வந்தது. டேய், நீயா? நீ ராத்திரி என்கிட்ட தகராறு பண்ணவல்ல, இப்ப ஏன்டா நீ இங்க வந்த? எதுக்காக ஏன் ரூமுக்கு வந்தனியா? என்ன சார் நீங்க, நம்மள மாதிரி கிளாஸ் மேட் தகராறுலாம் நைட் ஆரம்பிச்சு காலையில முடிஞ்சிரும். நீங்க எவ்வளவு பெரிய ஆளு உங்களுக்கு தெரியாதா சார்? என்ன சார், ஹேங் ஓவரா இருக்கா? ரொம்ப தலை வலிக்குமே. ஆமாயா, நல்ல தூக்கம் இல்லையா? பாதியில வேற என் பையன் வந்து எழுப்பி விட்டான், ரொம்ப வலிக்குதுப்பா. கவலைப்படாதீங்க சார், எதிர் போட்டா சரியாயிடும். எனக்கே சொல்லி தெரியா, எதிர் போட்டா சரியாயிடும். இங்க எங்க போறது பாட்டிலுக்கு? எனக்கு ஹேங் ஓவர் ஆச்சுன்னா அடிக்கலான்னு எடுத்து வச்சிருந்தேன். எனக்கு தலை வலிக்கல, உங்களுக்கு தலை வலிக்குதுல, எடுத்து அடிங்க சார். அடிக்கலாம், இவ்வளோ காலையிலே. என்ன சார் நீங்க, அடிக்கணும்னு முடிவாகி போச்சுன்னா என்ன சார் ஃபார்மாலிட்டி? போடுங்க சார் ரெண்டு கிளாஸ். அப்படிங்கிற கிளாஸ். தண்ணி எடு, தண்ணி எடு. நான் ஊதிக்கிறேன், அதுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கு, அது உனக்கு தெரியாது. அதான் இந்த மூடு. நல்ல சரக்காக எடுத்து வச்சிருக்கேன். இந்த சைட் டிஷ் இருக்கு சார், அப்படியே சாப்பிடுங்க சார். டீ காஃபி மட்டும் போறாது, ஏன்னா சில பேர் டீ காஃபி ரெண்டுமே சாப்பிட மாட்டாங்க, அதனால வெறும் பால் மட்டும் வேணும், அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க சரிங்களா? சரிங்க மாப்ள. செரி மாப்பிளையோட ஃப்ரெண்டு ஹோட்டல்ல தங்கியிருக்காராம், அவருக்கு மண்டபத்துக்கு வழி தெரியாதனால என்ன போய் கூட்டிட்டு வர சொன்னாரு. காவியாக்கு நலங்கு வைக்கிறதுனால அம்மா என்ன பக்கத்துல இருக்க சொன்னாங்க. அப்பா இடத்துக்குலாம் நீங்க போய் கூட்டிட்டு வந்துறீங்களா? இதுல என்னங்க இருக்கு சாவி? மாப்பிளையோட கார் சாவி. ஹோட்டல் வந்து பிரியா, ரூம் நம்பர் 302, ஃப்ரெண்டு பேர் ரோஹித் சர்மா. சரி, நான் போய் கூட்டி வந்துறேன். சரி மாப்பிள. அம்முக்குட்டிக்கு எது வேணும்? இது அத்தா என் கழுத்துக்கு செயின். அம்முக்குட்டிக்கு செயின் போடணும்னு அவசியமே இல்ல, செயின் போடாமலே நீ அழகாதான் இருக்க.
அர்ச்சனா ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டே. பிரியா பெரியமா எங்க? பக்கத்து ரூம்ல தானே இருந்தாங்க. பக்கத்து ரூம்ல அவங்க இன்னும் ரெடி ஆனங்களா இல்லையான்னு தெரியலையே. சரி நான் போய் பாத்துட்டு வரேன். சரி காவ்யா அழகா இருக்க. அத்தை என்னத்த இன்னும் ரெடி ஆகாம தூங்கிட்டு இருக்கீங்க? அத்தை 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 ஐயோ என்னத்த உடம்பு நெருப்ப கொதிக்குது. நேற்று ராத்திரியில இருந்து ஒரே குளிர் ஜரமா. ஐயோ அதான் படுத்திருக்கேன். நல்ல ஜுரமா இருக்கும் போல இருக்கே. அத்தை நீங்க எந்திரிங்க, பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடலாம். வேண்டாமா, கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம் முடிஞ்சிடும், அப்புறமா போய் டாக்டர் பார்த்து. ஐயோ இப்ப அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல் நீ ஏதேதோ காய்ச்சல் வந்துட்டு இருக்கு. இதை அப்படியே சாதாரணமா விடக்கூடாது. நீங்க எந்திரிங்க, போய் ஒரு ஊசி போட்டு வந்துடலாம். வாங்க. சீக்கிரம் என்ன சார் எந்திரிச்சிட்டீங்க? கல்யாணத்துக்கு போவேனா? போவரம் அப்பாயிட்டீங்க, அங்க போவாதீங்க, இங்க இருங்க. லூசாடா நீ, கல்யாணத்துக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு போவேனான்னு சொல்ல. சார் நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காது, அதனாலதான் சொல்றேன் யார் தருமா. என்னோட மரியாதைய பத்தி உனக்கு என்னடா தரும்? செவன்த் சென்ஸ் உள்ளவன் நான். புரியல, எல்லாத்துக்கும் ஆறு அறிவுனா இந்த பூங்காவனத்துக்கு ஏழு அறிவு. சும்மா இருக்கு சார், நீங்க அவ்வளவு பெரிய மரியாதைக்குரிய ஆள்னா இன்னாரும் உங்களை காணும் காணும் தேடி இருக்க மாட்டாங்க. என்ன யாரு நினைச்சேன்? இந்த கல்யாணத்தையே தலைமை தாங்கி நடத்துறதுக்கு புல் கெபாசிட்டி உள்ளவன் நான். தலைமெல்லாம் தாங்க வேண்டாம், முதல்ல முன் வரிசையில உட்காந்து காட்டுங்க, அப்ப நான் நம்புறேன். என்ன நினைச்சுக்கிட்டேன்? இப்ப நான் காட்டுறேன்டா நான் யாரு. இன்ற கல்யாணத்துல என்னோட மரியாதை என்னன்னு தலை. வாமரம் போலாம்.
என்ன வாசிக்கிறீங்கோ? தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு கும்பகோணம் மாயவரம் வழியா நாமகிரிப்பேட்டைக்கு வரவேன். நம்ம சும்மா வாசிக்கிற வாசிப்புல கல்யாணம் பண்ணுறப்ப அதிர வேணாமா? அதை விட்டுட்டு சும்மா நம்ம லோட்டு லோட்டுன்னு தட்டிங்கன்னுக்கிறீங்க. மாட்டி வாசி